இந்தியாவிலேயே முதல் முறையா 1 கோடி கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸ்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல லைஃப் டைம்க்கு எந்த ஒரு ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஸ்பெஷலா 30,000 வர்த்தான 5 மந்த்ஸுக்கு ராக்கெட் கால்ஸும் 20,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்கறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வெறும் 10 நிமிஷத்துல அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் பார்க்க போறோம். ஸோ இது எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இந்தியா விஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா, ஸோ அந்த இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த இந்தியா விஎக்ஸ் அப்படின்ற இண்டெக்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், இதை வந்து ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ண முடியுமா, இல்லை வந்து முதலீட்டாளர்களுக்கு இது பயன்படுமா, இது இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த நிறைய இண்டெக்ஸ் இருக்கு, நம்ம நிப்டி இண்டெக்ஸ், இந்த மாதிரி சென்செக்ஸ் இண்டெக்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த இந்தியா விஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து குறிப்பா வந்து யாருக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும், ட்ரேடர்ஸ்க்கா முதலீட்டாளர்களுக்கா, இதை வந்து இப்போ யூஸ் பண்றாங்களா அப்படின்றதும் சொல்லுங்க சார். கண்டிப்பா. பொதுவா நம்ம இந்தியா வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ், இந்தியா விஎக்ஸ் நம்ம ஷார்ட்டா சொல்லுவோம். நீங்க சொன்ன மாதிரி இப்போ நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு இண்டெக்ஸஸ் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இப்போ என்எஸ்சியில் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், இருக்கிற இண்டஸ்ட்ரஸ்ல ஒன் ஆஃப் தி இண்டஸ்ட்ரஸ் அப்படின்னு சொன்னோம்னா இந்தியா விக்ஸ் சொல்றோம். ஏன்னா என்எஸ்சியிலிருந்து உருவாக்கப்பட்டதுனால இப்போ இந்தியா விக்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே, அப்படி ஒரு இந்தியா விக்ஸை பார்க்கணும், இந்தியா விக்ஸ் ஏறிச்சு இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இதாக கூட ஒரு பதட்டமே தொத்திக்கும். ஏன்னா இந்தியா விக்ஸ்ன்றது வந்து இன்னொரு வார்த்தையை சொல்லும்போது ஃபியர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்ல அதிகமான பயம் இருக்கும்போது அது வேகமாக ஏறும், மார்க்கெட்ல வந்து கூலா இருக்கும்போது அது இறங்கு முகமாக இருக்கும் அப்படின்றது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். இந்த இந்தியா வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்றது எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இப்போ என்எஸ்சியில ட்ரேட் ஆகக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ், இப்போ நிப்டி எடுத்துக்கிட்டேன், நிப்டியோட ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஸ்பாட் ப்ரைஸ், அந்த டைம் டு எக்ஸ்பைரி, அந்த ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன், வாலட்டாலிட்டி, இப்படி ஒரு 5 ஃபேக்டரை எடுத்து உருவாக்கப்படுது. இது வந்து பொதுவாக ரிஸ்கை வந்து காட்டி கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பொதுவாக ரிஸ்க்கை காட்டி கொடுக்குதுன்னா இப்போ அதிகமான ரிஸ்க் இருக்கா மார்க்கெட்டு, இல்லை கம்மியான ரிஸ்க் இருக்கா அப்படின்னு சொல்லப்படுகிறது. பொதுவாக வந்து இந்த வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து இப்போ ஏறுமுகமாக இருக்கும்போது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த ஏற்றம் இறக்கம் அது எதுவாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறது வந்து பொதுவாக வந்து வேகம் கூடுதலாக இருக்கும், வேகம் அபரிதமாக இருக்கும். இப்போ வேகம் அபரிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நல்லா ஏறினா நல்லது தானே அப்படின்னு நம்ம தோணினாலும் கூட, இந்தியா விக்ஸ் வேகமாக ஏற ஆரம்பித்தால் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போது நிஃப்டி வேகமாக இறங்க ஆரம்பிக்கும். இதை வந்து நம்ம பொதுவாக இன்வெர்ஸ்லி கோரிலேட்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் எல்லா சமயமே இது அப்படிதான் கோரிலேட் ஆகுமானா, எல்லா சமயம் கோரிலேட் ஆகுன்ற கட்டாயம் கிடையாது. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எப்போ வேகமாக இந்தியா விக்ஸ் ஏற ஆரம்பிக்குதோ அப்போ நிஃப்டி என்னாகும், இறங்க ஆரம்பிக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு தகவலாக எடுத்துக்கலாம். ரெண்டாவது, இந்தியா விக்ஸ் அப்படின்றது வந்து எந்தெந்த காலகட்டத்தில் அது ஒரு எரிமலை மாதிரி இருக்குது, இல்லை எந்தெந்த காலகட்டத்தில் ரொம்ப காமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா, ஒரு பொதுவான விதிமுறை என்னென்னா, இந்தியா விக்ஸினுடைய அளவில் 20 அப்படின்ற ஒரு எண்ணிக்கையை தாண்டி 21, 22, 23, 24 ஏற ஆரம்பித்தது ஆனால் மார்க்கெட் வந்து வாலட்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்படி அதிகமாக இருக்கும் பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன ப்ராப்ளம் வரும், யாருக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னால், குறிப்பாக ட்ரேடர்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம் வரும். என்ன மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக அந்த ப்ரைஸ் பிஹேவியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஒரு ஷேர் வந்து சாதாரணமாக ஒரு நாளைக்கு 10 ரூபா நகருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வாலட்டாலிட்டி பீரியடில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஷேர்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஸ்ட்ரெச் பண்ணும், 15 ரூபா, 20 ரூபா அப்படின்லாம் ஸ்ட்ரெச் ஆகும். இதை நம்ம நிஃப்டியில் சொல்கிறதா இருந்தால், கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4-5 வருஷம் முன்னாடிலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிஃப்டி எவ்வளோ ஏறும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 பாயிண்ட் ஏறும், 70 பாயிண்ட் ஏறும், 100 பாயிண்ட் போயிடுச்சுன்னா ஆக நீ செஞ்சுரி சூப்பர் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இப்போ பாருங்க, வாலட்டாலிட்டி ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக சாதாரணமாக ஒரு நாளைக்கு 300 பாயிண்ட் ஏறுது, 300 பாயிண்ட் ஏறு. அப்போ இந்த வாலட்டாலிட்டி நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் என்ன, நீ சரியான டைரக்ஷன்ல தான் தப்பிச்ச, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தீங்கன்னா மாட்டின அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை தான் இது. ரைட், சப்போஸ் 300 பாயிண்ட் இறங்குற மார்க்கெட்ல நம்ம வாங்குறாளா இருந்துட்டோம், ஒரு ட்ரேடர் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன்,
வாங்குற ஆளா இருந்துட்டோம் சராசரன் இறங்குது அப்படின்னு சொன்னா எல்லா ஸ்டாப் லாஸும் ட்ரிகர் ஆயிடும். நல்லாதான் கரெக்டா தான் ஒர்க் அவுட் பண்ணேன், கரெக்டான இடம் தான் சூஸ் பண்ணேன், ஸ்டாப் லாஸ் தள்ளி தான் போட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த அதிக வாலட்டாலிட்டி இருக்கக்கூடிய பீரியட்ல ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப சிரமமான ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். ட்ரேடர்கள் வந்து இந்த மாதிரி அதிகமான வாலட்டாலிட்டி பீரியட்டை ஹேண்டில் பண்றதுக்கு கத்துக்கணும். இப்ப சாதாரணமா நீங்க கடல்ல பாத்தீங்கன்னாக்கா புயல்லாம் வரும்போது அலைகள் எல்லாம் பெருசா அடிக்கும், அப்போ எச்சரிக்கையை சொல்லுவாங்கல்ல மீனவர்கள்லாம் ரெண்டாம் கொடி நம்பர் கொடி ஏற்றிருக்கும், அஞ்சாவது நம்பர் கொடி ஏற்றிருக்கும், கடலுக்கு யாரும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இந்தியா விக்ஸ் வந்து அதிகமான அளவு ஏற்றத்துல இருக்கும்போது சாதாரணமா இருக்கக்கூடிய ட்ரேடர்கள் வியாபாரம் செய்ய வேண்டாம், தள்ளி நிற்கவும், ஸ்டாப் லாஸ் ஈஸியா அடிச்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை புரிஞ்சுக்கணும். இது வந்து சாதாரணமா ஒரு ட்ரேடர் பாயிண்ட் ஆஃப் வியூல. முதலீட்டாளர்கள் என்ன பண்ணணும், இதை பத்தி கவலைப்படணும்னா கவலையே பட வேணாம். அவளை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், இது நடுநடுவே வரக்கூடிய மிகப்பெரிய ஏற்ற இறக்கங்கள், அதனால இதை பத்தி லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க கவலைப்பட வேணாம், ஆனா யார் கவலைப்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் கவலைப்படணும். எல்லாருமே ட்ரேடர்கள் எல்லாருமே கவலைப்படணும், ஆனா குறிப்பா ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் கவலைப்படணும். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த வாலட்டாலிட்டி கூடுதலா இருக்கும் பொழுது ஆப்ஷன்ஸோட பிரீமியம் எல்லாம் எப்படி இருக்கும், காஸ்ட்லியா. அப்போ காஸ்ட்லியா இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒருவேளை காஸ்ட்லியா இருக்கும்போது நான் போய் ஷார்ட் அடிச்சேன், அப்புறம் தட தட தடன்னு ஏறி போச்சு, கொஞ்ச நேரத்திலேயே 100 பாயிண்ட் ஏறிடுச்சு, 150 பாயிண்ட் ஏறிடுச்சு, இப்போ என்னாகும், கண்ணுக்கு முன்னாடியே வந்து சாதாரணமா பெரிய பெரிய இழப்புகள்லாம் சந்திக்க நேரிடும். இப்போ காஸ்ட்லியா வரக்கூடிய காலகட்டங்களை எப்படி கையாளணும் அப்படின்றதும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே மாதிரி அதாவது காஸ்ட்லியா இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல வந்து விலை, அதாவது ஆப்ஷன் பிரீமியம் வந்து சாதாரணமா ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு எவ்வளவு வருமோ, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்ப நம்ம வந்து நிஃப்டி வந்து இப்போ 16,600 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 16,600 ஸ்ட்ரைக் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் வந்து காமா இருக்கிற பீரியட்னு ஒன்று எடுத்துக்கலாம், வாலட்டாலிட்டி அதிகமா இருக்கிற பீரியட்னு எடுத்துக்கலாம். இப்போ காமா இருக்கிற பீரியட்ல 16,600 இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு அப்படின்னு சொன்னா ஒரு 80 பாயிண்ட் 90 பாயிண்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். அதே வாலட்டாலிட்டி அதிகமா இருக்கிற பீரியடா இருந்தது, அதே ஒரு வாரம் தான் இருக்கு எக்ஸ்பைரிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய அந்த 16,600 அடுத்த மணின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் எப்படி இருக்கும், 150 பாயிண்ட், 170 பாயிண்ட், இதை விட அப்படி டபுள் மடங்கு கிட்ட கூட இருக்கும். அப்போ அந்த மாதிரியான பாயிண்ட்லாம் என்ன ஆகும், எக்ஸ்பைரி நோக்கி போகும்போது சுருங்கிரும், இந்த ஹாட் ஏர் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் சுருங்கி ஜீரோ ஆயிடும். அப்போ இந்த ஜீரோ ஆகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பிரீமியம் அப்படின்றது ஆனா இப்ப பிரம்மாண்டமா இருக்குதே அப்படின்னு நினைச்சு உள்ள போய் வாங்கினவங்க எல்லாம் எக்ஸ்பைரி நோக்கி நகரும்போது அது சரசரன்னு சுருங்கி போட்ட முதலீடை பாதியா காலி பண்ணிடும், இல்ல போட்ட முதலீடை முழுவதுமாக கூட காலி பண்ணிடும். அதனால ஆப்ஷன்ஸ் வியாபாரம் பண்றவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் வந்து கரெக்டா ட்ராக் பண்ணணும். அதனுடைய அளவீடுன்றது அதிகமான அளவு இருந்தா அதுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா அது அவங்களுக்கு அனுகூலமா இருக்கும், எந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணக்கூடாதுன்றது தெளிவா இருக்கணும். அதே மாதிரி காமா இருக்கும்போது குறைவான அளவு வாலட்டாலிட்டி இருக்கும்போது கண்டிப்பா ஆப்ஷன்ஸ் வியாபாரிகளுக்கு அது வந்து வேற மாதிரியான சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி அவங்க யூஸ் பண்ணலாம், அது அவங்களுக்கு அனுகூலமா இருக்கும். அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு சிறு ட்ரேடருக்கு எந்த மாதிரியான ஒரு சூழல் அது கவனமா இருக்கணும்னு சொன்னேன், முதலீட்டாளர்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைன்னு சொன்னேன், அடுத்தது ஆப்ஷன்ஸ் வியாபாரிகள் கண்டிப்பா கவலைப்படணும்னு சொன்னேன், ஒட்டு மொத்தமா அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஒரு பெரிய அளவுல ஒரு ஃபண்டை மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா வாலட்டாலிட்டி ஜாஸ்தியா இருக்கும்போது என்ன பண்ணணும், கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொஞ்சம் கேஷை கையில வச்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நிகழ்ச்சியில கூட தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தோம், பங்குகளை பணமா மாத்துங்க சொன்னப்பலாம் இந்த ஒரு கேஸ் நடந்துட்டு தான் இருந்தது. வாலட்டாலிட்டி இஸ் வெரி ஹை. நீங்க இந்த இது சொல்லும் பொழுதும் நம்ம வியூவர் வந்து போட்டிருக்காரு நம்ம வீடியோலதான், சோ சார் வந்து சொன்னதுனால நான் வந்து நல்ல வேலை லாபத்தை கொஞ்சம் வந்து எடுத்துட்டேன், இல்லைன்னா நான் வந்து முழுசும் வந்து நஷ்டமாயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம வியூவர்ஸ் வந்து உஷாரா வந்து நம்ம ப்ரோக்ராம் பார்த்து வந்து லாபத்தை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்றத ஒரு கமெண்ட்ஸ்லயே போட்டிருக்காரு. சோ நான் வந்து இதை சார் சொன்னதுனால நான் கரெக்ட் டைம்ல நான் எடுத்துட்டேன், இல்லனா இப்ப இறங்குறதுக்கு இன்னமும் எனக்கு எல்லாமே போயிருக்கும் அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்காரு சார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ஏன்னா நம்ம சொல்றதை தாண்டி அதை கவனிச்சு அதை உள்வாங்கி அதை செயல்படுத்தணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அங்கதான் அது வெற்றி இருக்கு. அதனால நேருக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம்.
ஓகே சார், ஸோ தேங்க்யூ சார். இந்த இந்தியா விஎக்ஸ் அப்படின்றது இது யாருக்கு யூஸ் ஆகும், இது என்ன பணம் எப்படி வந்து யூஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அண்ட் இந்த வாரம் வந்து நமக்கு வந்து பேசிக் கிளாஸ் வந்து வருது இல்லையா சார், ஸோ இது வந்து மார்க்கெட்ல இருக்கிறவங்களும் சரி இல்லை வந்து புதுசாக வரவங்களுமே இந்த பேசிக்ல நம்மளுக்கு இன்னும் தெரியாத நுணுக்கங்கள் நிறையவே இருக்கும், அது எல்லாமே வந்து கற்றுக் கொடுக்குறீங்க இல்லையா சார், ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து இந்த கிளாஸில் கற்றுக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் டிவிடிஸ் புக்ஸ் எல்லாமே கிடச்சிட்ருக்கு. ஸோ என்னால் சில கிளாஸ்லாம் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் டிவிடிஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு நம்ம சேனல் மூலமாக புக் பண்ணுறீங்கன்னா 20% ஆஃபரில் சார் கொடுக்குறாங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவிலேயே முதல் முறையா 1 கோடி கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸ்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல லைஃப் டைமுக்கு எந்த ஒரு ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஸ்பெஷலா 30,000 வர்த்தான 5 மந்த்ஸுக்கு ராக்கெட் கால்ஸும் 20,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்கறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வெறும் 10 நிமிஷத்துல அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.